IPL auction பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இப்ப வர ரெண்டு செட் முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு செட் வர எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எந்தெந்த டீம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆக்ஷன்ல வந்த ரோமன் பவல், KKR டீமும் RR டீமும் போட்டி போட்டு பிட் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா ராஜஸ்தான் ராயல்ஸ் 7.40 crore அவர் எடுத்திருப்பாங்க. அடுத்து ஹாரி ப்ரூக் பேஸ் பிரைஸா 2 crore செட் பண்ணிருப்பாரு. ராஜஸ்தான் டீமும் DC டீமும் அவருக்காக பிட் பண்ணி ஃபைனலா 4 crore DC அவரை வாங்கியிருப்பாங்க. டிராவிஸ் செட் 10 கோடி மேல கன்ஃபார்மா போவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஆக்ஷன்ல SRH தவிர யாருமே பிட் பண்ணாம பேஸ் பிரைஸ்லயே SRH 30 தூக்குற மாதிரி இருந்தாங்க. அந்த நேரத்துல CSK உள்ள புந்து பிட் பண்ண ரெண்டு டீமும் பரபரப்பா பிட் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல CSK டீம் ரேட் ஏத்தி விட்டு சைலண்டா வேண்டான்னு போயிடுவாங்க. SRH டீம் 6.80 crore டிராவிஸ் செட்ட பக்கவா பாக்கெட்ல போட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் செட்ல மொத்தமா 7 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதுல 4 பிளேயர்ஸ் மொத்தமா அன்சோல்ட் ஆகிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரைலி ரூசோ, கருண் நாயர், ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மனிஷ் பாண்டே, இவங்க 4 பேர் தான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன் வரும்போது CSK எந்த பிளேயர்ஸும் வாங்கிருக்க மாட்டாங்க. செகண்ட் செட் ஆஃப் ஆக்ஷன் வரும்போது மொத்தமா இப்ப பண்றோம் பண்ற சம்பவம்னு சொல்லி 3 பிளேயர்ஸ மஜாவா வாங்கி போட்டிருப்பாங்க. ரச்சின் ரவீந்திராவோட பேஸ் பிரைஸ் 50 lakhs. அவருக்காக CSK, DC அண்ட் பஞ்சாப் இவங்க 3 பேரும் பிட் பண்ணாங்க. ஃபைனலா CSK அவரை 1.8 crore தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்து ஷர்துல் தாக்கூர் 2 crore பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருந்தாரு. CSKவும் SRHம் மாத்தி மாத்தி பிட் பண்ணாங்க. ஃபைனலா CSK வெறும் 4 கோடிக்கு ஷர்துல் தாக்கூரை வாங்கி திரும்பவும் அன்பு டென்னுக்குள்ள இணைச்சிருக்காங்க. டேரல் மிச்சல் 1 crore பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருந்தாரு. DC அண்ட் PBKS டீம் போட்டி போட்டு 12 crore வரை பிட் பண்ணியிருப்பாங்க. சடனா 12 crore இருந்து பிட் பண்ண ஆரம்பிச்ச CSK டீம் 14 crore டேரல் மிச்சலை வாங்கி ராய்டோட ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை இப்போதைக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. பனிந்து அசராங்காவை பேஸ் பிரைஸ் ஆன 1.5 crore SRH எடுத்து மாஸ் பண்ணிருப்பாங்க. என்னடா இவ்வளவு கம்மி பிரைஸ்ல அசராங்காவை எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பேட் கமின்ஸ் 20 கோடி மேல போய் எடுத்திருக்காங்க. பேட் கமின்ஸ் 2 கோடி பேஸ் பிரைஸ் செட் பண்ணிருப்பாரு. முதல்ல CSK எம்ஐ அவருக்கு பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க விலகிட்டாங்க. RCB ஒரு பக்கம் ரேட்டை ஏத்தி விட அவங்களுக்கு ஈக்குவலா SRH போட்டி போட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியோ பேட் கமின்ஸ் ஒரு 17 crore கிட்ட போவாருன்னு எதிர்பார்த்தா RCB ஏத்தி விட்ட வலையில SRH சிக்கி IPL ஹிஸ்டரியிலேயே 20.5 crore ஏலம் போன முதல் வீரரா பேட் கமின்ஸ் SRH டீம் எடுத்திருக்காங்க. கமின்ஸ் இவ்வளவு காசு கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா டேனியல் விக்டோரி கொஞ்சம் அன்ஹாப்பியா தான் இருந்தாரு. பட் காவியா மாறன் ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் கண்டிப்பா டீம்ல வேணும்னு முடிவு பண்ணி இவ்வளவு ஹை பிரைஸ் கொடுத்து பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப நேரம் சும்மாவே இருந்த மும்பை இந்தியன்ஸ் இதுதாண்டா எங்களோட பிளேயர், இவர் தாண்டா எங்களுக்கு தேவைன்னு முடிவு பண்ணி கோட்ஸே ஆக்ஷன்ல வரும்போது அவருக்கு போட்டி போட்டு பிட் பண்ணி ஃபைனலா 5 crore கோட்ஸேவை வாங்கியிருப்பாங்க. GT டீம் வழக்கம் போல ஒரு அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டரான ஒமர் ஜாயா வெறும் 50 லாக் பேஸ் பிரைஸ்க்கே எடுத்திருப்பாங்க. ஹர்ஷல் பட்டேலுக்கு GT அண்ட் PBKS டீம் போட்டி போட்டு பிட் பண்ணி ஃபைனலா 11.75 crore PBKS டீம் அவரை எடுத்திருப்பாங்க. செகண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன் முடிவுல கிறிஸ் வோக்ஸ் PBKS டீம் KKR கூட போட்டி போட்டு பிட் பண்ணி ஃபைனலா 4.2 crore எடுத்திருப்பாங்க. இந்த முதல் ரெண்டு செட் ஆஃப் ஆப்ஷன்லயும் சரி IPL ஹிஸ்டரியிலும் சரி பேட் கமின்ஸ் 20.50 crore ஏலம் போயிருக்காரு. இவ்வளவு பிரைஸ் கொடுத்து அவர் SRH டீம் வாங்கினது ஒர்த்தா இல்லையா? அதே மாதிரி CSK டீமும் மற்ற டீம்ஸும் இந்த ரெண்டு செட் ஆஃப் ஆக்ஷன்ல வாங்கின பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க டீமுக்கு ஃபிட் ஆறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.